10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835000. Element Senior Living, நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை, மூணு இடத்துல இருக்கு. கால் 7826878268. சனக்கிய நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாளா நம்மள வந்து நம்ம எல்லாரையும் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துற விஷயம்னு பாத்தீங்கன்னா வயநாடோட லேண்ட்ஸ்லைடு தான். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுறதுக்கு நம்மளோட பூலகி நண்பர்கள் சார்பா மிஸ்டர் சுந்தரராஜன் இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுலாம். குட் மார்னிங் சார். சார், 2015-22 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான லேண்ட்ஸ்லைடு வந்து கேரளாவில தான் நடந்திருக்கு. இது வந்து இயற்கையோட விளைவா இல்ல இயற்கைக்கு மக்கள் வந்து பாதிச்சதுனால வந்த விளைவா இல்ல அரசாங்கத்தின் மெத்தன தன்மையா, எது இதுக்கு காரணம் சார்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு வந்து 3-4 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து புவியியல் ரீதியான காரணங்கள், ஜியாலஜிக்கல் ரீசன்ஸ். இன்னொன்று வந்து மார்ஃபாலஜிக்கல் ரீசன்ஸ், உருவகங்கள் காரணம். அது அமையும் போதே அப்படி அமைஞ்சிருக்கும், உருவகங்கள் வந்து காரணமாக இருக்கும். 3வது வந்து எங்கேயாவது எர்த்குவேக் வந்துச்சுன்னா, நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அதனால் நிலச்சரிவு வந்து ஏற்படலாம். 4வது வந்து ஏதாவது ஒரு இப்போ பனிமலைகளில் உருகி தண்ணி வந்து ஒரு லேக்கில் வந்து தேங்கியிருக்கும், இப்போ இமயமலை மேலாம் அப்படி தான் வந்திருக்கும். ஸோ திடீர்னு அந்த லேக் வந்து பிரீச் ஆகி தண்ணி கீழே வரும்போது அதுவும் நிலச்சரிவு வந்து ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் வந்து மனித செயல்பாடுகள். ஸோ இதுதான் நிலச்சரிவுகளுக்கான முக்கியமான காரணங்கள். அப்போ நிலச்சரிவு இன்னைக்கு வயநாட்டில் வந்து நம்ம நடந்துக்கிறது வந்து ஒரு மனிதர்கள் ஏற்படுத்திய ஒரு விஷயமா தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அதாவது இமயமலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. இமயமலை வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மலை. அதாவது கண்டங்கள் உடைஞ்சு இன்னொரு கண்டத்தோட சேரும் போது எந்திரிச்ச மலை தான் இமயமலை. ஆனா மேற்கு தொடர்ச்சி, அதனால இமயமலையில பாத்தீங்கன்னா வெறும் சாஃப்ட் ராக்ஸா இருக்கும், ரொம்ப செரிமெண்ட்ரியா ரொம்ப இலகுவான பாறைகளாக வந்து இருக்கும். ஆனா அதே நீங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்கன்னா முழுவதும் ஹார்ட் ராக்ஸா இருக்கும், பயங்கர கடின பாறைகள் கொண்ட மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எப்ப தோன்றுச்சுன்னா, இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. ப்ரீ கம்பாரியன் எரான்னு சொல்றாங்க, அந்த காலத்தை வந்து ப்ரீ கம்பாரியன் எரான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால அவ்வளவு காலமானது அந்த பாறைகளாம் ரொம்ப கடின பாறைகளா இருக்கும். ஸோ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கடினப்பாறைகள் இருந்துச்சுன்னா நிலச்சரிவு வரக்கூடாது ஆக்சுவலா. ஆனா நம்ம என்ன பண்ணா, கடந்த பல ஆண்டுகளாக நாம வந்து டேம் கட்டுறோம், ரிசார்ட் கட்டுறோம், டனல் போடுறோம், 4 வழிச்சாலை போடுறோம், 8 வழிச்சாலை போடுறோம், வீடு கட்டுறோம். அதாவது எங்கெங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாது அங்கெல்லாம் வீடு கட்டுறோம்னு சொல்லி அந்த நிலப்பரப்பை வந்து நிலப்பயன்பாடு மாற்றம், லேண்ட் யூஸ் சேஞ்ச். அது வந்து காடாவும் புல்வெளியாகவும் இருந்த நிலத்தை வந்து நம்ம உடைச்சு அந்த பாறைகளை உடைத்து நாம வந்து இவ்வளோத்தையும் நம்ம வந்து செய்யறோம். அப்ப என்ன ஆகுனா, அந்த மண் வந்து ரொம்ப லூஸ் ஆகி ரொம்ப சாஃப்ட் ஆகி ரொம்ப இலகுவா ரெடியா இருக்கும், எதுக்கு? நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு. அதே நேரத்துல வந்து மழை கொட்டி தீர்க்கும் போது வந்து அந்த நிலம் வந்து தன் நிலம் வந்து அப்படியே கீழே வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாடுல சந்திச்ச மாதிரி நம்ம வந்து மிகப்பெரிய பேரிடரை வந்து சந்திக்கிறோம். சார், இதுக்கு குளோபல் வார்மிங்கும் ஒரு ரீசனா இருக்குமா சார்? நிச்சயமாக காலநிலை மாற்றம் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா கேரளாவோட மழைப்பொழிவு வந்து 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும் ஒரு ஆண்டுக்கு. அந்த 3000 மில்லிமீட்டர் எப்போ பெய்யும்னா மே கடைசியிலிருந்து செப்டம்பர் கடைசி அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் பெய்யும். இந்த இதுதான் அவங்களோட மான்சூன் பேட்டர்ன், மழைப்பொழிவுக்கான விஷயம் அதான். ஆனால் 2018 அந்த 3000 மில்லிமீட்டர் மழையில் கிட்டத்தட்ட 3000 மில்லிமீட்டர் மழையில் கிட்டத்தட்ட 1100 மில்லிமீட்டர் மழை வந்து 10 நாளில் பெஞ்சுது. இன்னைக்கும் அதான், இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அன்னைக்கு 33 சென்டிமீட்டர், அதாவது 330 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட அந்த 4-5 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. சில இடங்களில் 70, சில இடங்களில் 100 பதிவாயிருக்கு. அப்ப இவ்வளவு அதிதீவிர மழை வரும்போது நிலம் ஏற்கனவே சரிந்து செல்வதற்கு தயாராக இருக்கும்போது மழை பெஞ்சு அப்படியே தண்ணியை வந்து கீழே கொண்டுரும். கேரளாவில் ஏற்பட்ட, அதாவது வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 90% நிலச்சரிவுகள் 30° இன்க்ளேஷன்லாம் மலைச்சரிவு நடந்திருக்கு. அப்ப நீங்க 30 degrees உள்ள இடத்துல போய் நீங்க வந்து தோண்டி மண்ணை வச்சு
அல்லது டனல் போட்டு போர் போட்டு ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுறது தான் அதுக்கான முக்கியமான காரணங்களாக இருக்குது. நாம் இந்த இந்த தருணத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது ஒரு வெறும் ஒரு மலை கிடையாது, சாதாரணமாக கிடையாது. அது வந்து தென்னிந்தியாவில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு, மனிதர்கள் மட்டுமல்ல தென்னிந்தியாவில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம் வந்து எந்த மாதிரி பார்க்குறோம், எப்படி நாம் வந்து அதை வந்து கையாளுறோங்கிறது தான் இதே போன்ற விஷயம் நடப்பதற்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே சார், நான் ஒரு சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டிவ் ட்ரீஸை எடுத்துட்டு ரொம்ப கமர்ஷியல் ட்ரீஸ் பிளான் பண்ணுறதுனாலையும், இந்த ரப்பர் மரம் அதெல்லாம் பிளான் பண்ணுறதுனாலையும் அந்த மண்ணோட இது வந்து அந்த வேர்லாம் வந்து நல்லா பிடிச்சிக்கும், காட்டு மரங்களாக இருந்தால் இந்த ட்ரீஸ் பண்ணுறதுனாலையும் மண் லூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க, அதுக்கும் சான்ஸ் இருக்கா சார்? நிச்சயமாக எப்பவுமே வந்து ஒரு அந்த நேட்டிவ் ட்ரீஸ்க்கு சில குணங்கள் இருக்கும். அந்த நேட்டிவ் ட்ரீஸ் வந்து நாம உருவாக்குறது இல்லை, நேச்சர் செலக்ட் பண்ணுது. அந்த ப்ராசஸ்ல எவல்யூஷன்ல வந்து இயற்கை தேர்ந்தெடுக்குது, எந்த ஸ்பீசிஸ் வந்து இந்த மண்ணுக்கு ஏற்ற ஸ்பீசிஸ் தேர்ந்தெடுத்து அது வந்து வளருது. அது அது ஒரு நாள் நடந்திருக்காது, அது பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து முடிவு பண்ணி நடந்திருக்க விஷயமா இருக்கும். அப்ப வந்து அதை எடுத்துட்டு வேற ஒரு இது போடும்போது அந்த மண்ணை பிடித்துக் கொள்கின்ற தன்மை வந்து குறைஞ்சிரும். அதுல வந்து மறுக்கல, அது இந்த இப்ப நேட்டிவ் ட்ரீஸ் மண்ணு நல்லபடியா. இப்ப நீங்க சென்னையிலே பாத்தீங்கன்னா வர்தா புயல் வந்தப்ப எந்த மரம் அதிகமா சாஞ்சதுன்னா குல்மோகர் மரம் தான் அதிகமா சாஞ்சிருந்துச்சு. ஏன்னா அது நேட்டிவ் ட்ரீ கிடையாது, அது வந்து மண்ணை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து கிடையாது. அதே இது நேரத்துல இப்ப புங்க மரமோ இல்ல வேப்ப மரமோ இல்லாட்டி அரச மரமோ வந்து நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் விழுகவே விழாதுன்னு நான் சொல்லல, ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சார், இது தமிழகத்துக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக, அதாவது நாம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஐஎம்டி அதாவது இந்திய வானிலை மையத்தை வந்து நாம் வந்து கேள்விக்கு உட்படுத்தணும். ஏன்னா அவங்க எப்படி பார்த்து எப்படி வந்து ஒரு எப்படி ஒரு நோட்டிபிகேஷன் தர்றாங்க, எப்படி ஒரு அறிவிப்பு தர்றாங்கன்னா ரெட் அலர்ட்டு இல்லை ஆரஞ்சு அலர்ட்டு அப்படின்னு தர்றாங்க. அதாவது அவங்க வந்து கேரளாவுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்ததாக முதலமைச்சர் சொல்றாரு. ஆரஞ்சு அலர்ட்னா என்ன அர்த்தம்னா 20 சென்டிமீட்டர் கீழே பெஞ்சதுன்னா ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட் என்ன 20 சென்டிமீட்டர் மேலே அவ்வளோதான். 20 சென்டிமீட்டர் மேலே 30 பெய்யுமா 40 பெய்யுமா 50 பெய்யுமா 60 பெய்யுமா 70 பெய்யுமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய கிளைமேட் மாடல்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை, அதான் உண்மை. நம்மகிட்ட வந்து நம்முடைய வானிலையை கணிக்கக்கூடிய வானிலை மாதிரிகள் கிளைமேட் மாடல்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நாமளும் வந்து சொல்லிட்டே இருக்கோம், இது பண்ணணும் சொல்லிட்டே இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட பாரிஸ் ஒப்பந்தம் அது அந்த முடிவான காரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், 2013-14 சொல்கிறோம் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸ் வேணும், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமாக நடக்க போகுது. ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து செய்ததற்கான எந்த ஒரு முகாந்திரமும் நமக்கு வந்து தெரியலை. ஸோ அப்போ வந்து ஐஎம்டி வந்து நிச்சயமாக வந்து ஐஎம்டி தன்னுடைய செயல்பாட்டை இன்னும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் நிறைய வந்துருச்சு. அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து நிறைய நம்ம வந்து கொடுத்து ஆல் டெரைன் வெஹிக்கிள் கொடுக்கணும், அப்புறம் அந்த மோஷன் சென்சார்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து தொழில்நுட்ப நிலச்சரிவு வந்து இந்தியாவில் மட்டும் நடக்கிறது கிடையாது, உலகம் முழுக்க நடக்குது, எல்லா நாடுகளும் நடக்குது. அப்போ அங்கெல்லாம் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், இதுக்கான டெக்னாலஜிக்கு. அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை அடாப்ட் பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த டெக்னாலஜிஸை நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ என்ன என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் தேவையோ அதை வந்து நாம் வந்து பின்பற்றுவது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். சார், 2018 லேண்ட்ஸ்லைட்லேருந்து கேரளா அப்போ எதுவும் லெசன்ஸ் லேர்ன் பண்ணல, அதுலேருந்து எதுவும் பாடம் கற்றுக்கலன்னு சொல்லாமா சார்? கேரளாவும் கற்றுக்கல, ஐஎம்டியும் கற்றுக்கல, ஒன்றிய அரசு கற்றுக்கல, அப்படி நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிளைமேட் மாடல்ஸ் உருவாக்கிருக்கலாம், அவங்க பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிளைமேட் மாடல்ஸ் உருவாக்க முடியாது. ஐஎம்டி இன்னும் பெட்டர் எக்யூப்மெண்ட் மாத்திக்கலாம், அவங்க பண்ணல. கேரளா கவர்மெண்ட் வந்து மாதவ் காட்கில் அறிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கலாம், அவங்க பண்ணல. 2018 டிசாஸ்டருக்கு அப்புறம் மாதிரி அவங்க வந்து கஸ்தூரங்கன் குழு அறிக்கையோ மாதவ் காட்கில் குழு அறிக்கையோ நாங்கள் அக்செப்ட் பண்றோம்னு சொல்லிக்கலாம், சொல்லல. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகளை வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு அரசாங்கங்களுமே வந்து செஞ்சிருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து வெறும் கேரளா அரசு தான் தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா கேரளா அரசும் தப்பு பண்ணிருக்கு, ஒன்றிய அரசும் தப்பு பண்ணிருக்கு தான் சொல்ல முடியும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ அடுத்தும் அங்கே நிலச்சரிவு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன்னா என்ன சொல்வீங்க சார்? இந்த ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் வந்து வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸை உடனே மார்க் பண்ணி எந்த நேரத்துலாம் இது இப்போ ஊட்டியிலேயும் கொடைக்கலையும் அதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து எங்கெங்க நிலச்சரிவு ஏற்படுற வாய்ப்பு இருக்கோ அதை அங்கே அங்கே ஆய்வு பண்ணி அதை வந்து அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். இல்லாட்டி ஏன்னா இதே அளவு மழை வந்து ஊட்டி கொடைக்கானலில் பெஞ்சுதுன்னா குன்னூரில் பெஞ்சுதுன்னா இதே மாதிரி நிலச்சரிவு வந்து அங்கேயும் வந்து ஏற்படும். அங்கேயும் நிறைய ஸ்லோப்ஸில் வந்து நம்ம வந்து வீடுகள் கட்டியிருக்கோம், ரிசார்ட்ஸ் கட்டியிருக்கோம், டனல் போட்டிருக்கோம், டேம் கட்டியிருக்கோம், எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் ஒரு 1910 1920 வந்து நம்ம வந்து
நமக்கு இஷ்டப்படி எல்லாம் செஞ்சதுங்கிறது வேற, இப்ப 2024 நம்ம செய்ய நினைக்கிறது வேற ஆகணும். அப்ப வந்து ஒரு சுற்றுச்சூழல் பார்வை கிடையாது, கிளைமேட் சேஞ்ச் பத்தி நமக்கு பெருசா தெரியாது, குளோபல் வார்மிங் என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் லேண்ட்ஸ்லைட்ஸ் தான் என்ன தெரியும், குளோபல் வார்மிங் என்ன தெரியும். சோ 1940லயும் 30லயும் 50லயும் 60லயும் 70லயும் இந்த நம்மளுடைய கொள்கைகள்லாம் இன்னைக்கு வந்து நிச்சயமாக மீண்டும் ஒரு ரீவிசிட் பண்ணணும். அப்படின்றப்ப வந்து வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி மார்க் பண்ணி அங்க இருக்கின்ற மக்களை பத்திரமாக வெளியேற்றி அவர்களுக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸை கொடுத்து, அல்லது அங்கேயே இருக்கிற அந்த என்ன செய்யற விஷயத்தை பார்த்து அந்த எந்த பகுதியில் கடுமையாக அலட்சியம் ஏற்படுமோ அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் வெளியேற்றி வேறு எதுவும் சேஃபாக வந்து கொண்டு போய் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இது காலமாகும், இதுக்கு நிறைய பணம் செலவாகும். அப்போ அந்த அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுக்கணும். டிசாஸ்டர் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து அந்த அரசுகள் வந்து கொடுக்கணும். ஏன்னா மாநில அரசனால இவ்வளோ பெரிய ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மெஷர் வந்து செய்ய முடியாது, ஏன்னா 1000 கோடி ரூபாய் வந்து ஆகும். ஸோ இதை வந்து அவங்க வந்து அவங்களோட டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்தோ இல்லாட்டி மத்த ஃபண்ட்ஸ் இருந்தோ கொடுத்து மாநிலங்கள் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக நிச்சயமாக அரசுகள் வந்து ஒன்றோடு ஒத்துழைப்போடு வந்து செயல்பட்டா தான் இந்த மாதிரி பேரிடர் தான் தடுக்க முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Thank you.